செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா. அரக்கோணம் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி 34வது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஸ்வால்பேட்டை வன்னியர் சங்கம் அலுவலகம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் 34வது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி ராணிப்பேட்டை பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னதாக தில் பட்டாசு வெடித்து கட்சி கொடி ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கி 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார்கள். அப்பொழுது பேசிய மாவட்ட செயலாளர், 2026ஆம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தமிழகம் முதல்வராக்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என அனைவரும் கடுமையாக உழைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை ஆட்சி பொறுப்பில் அமர வைக்க கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழியை எடுத்தனர். தொடர்ந்து கிராமங்கள் தோறும் கட்சி கொடி ஏற்றி திண்ணை பிரச்சாரங்கள் செய்ய வேண்டும் எனவும், கிழக்கு மாவட்டத்தில் அதிக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். அப்பொழுது கிழக்கு மாவட்ட தலைவர் ஆமா கிருஷ்ணன், அரக்கோணம் நகர தலைவர் பாலாஜி, அரக்கோணம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் மற்றும் நகர ஒன்றிய உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக கட்சி கொடியேற்றி வைத்து பட்டாசு வெடித்து கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினர். நிகழ்ச்சியின் முடிவில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.